எல்லாரும் உடனே புறப்படுங்க, தேவையான ஆயுதங்களை எடுத்துக்கங்க, அவனை உடனே அழிச்சாகணும். முதல் பார்ட் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னாதான் இதோட டிஸ்க்ளைமரே புரியும். சோ மேல ஐ பட்டன்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி முதல் பார்ட் வீடியோ பார்த்துட்டு ரெண்டாவது பார்ட் வீடியோ பாருங்க. இப்ப நம்ம முதல் பார்ட்ல விட்ட அஞ்சாவது ஏலியன்ல இருந்து தான் இந்த லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் உங்க கிஷோர், நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க, கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. லிஸ்ட்ல அஞ்சாவது அமைஞ்சிருக்கிற டீமன் யாருன்னா டாய்குயி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற பூமி இறக்கம் தான். இவனோட பவர் ஸ்ட்ரென்த் தான். பென்டன் சீரீஸ்ல ஸ்ட்ரென்த்தோட இருக்கக்கூடியவங்க யாருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வேற யாரும் கிடையாது, ஃபோரம்ஸ் தான். பட் ஜாக்கி சான் சீரீஸ்ல இந்த டீமனை காணிக்கும் போது பயங்கர ஸ்ட்ரென்த்தா தான் காணிச்சிருப்பாங்க. மத்த எந்த டீமனை விடையும் இவன் தான் ரொம்பவே அஜிலாவும் செயல்பட்டு இருப்பான், புத்திசாலித்தனமாவும் இருந்திருப்பான், கூடவே பயங்கர ஸ்ட்ரென்த்தாவும் இருந்திருப்பான். இந்த டீமனை டிஃபீட் பண்றதுக்குன்னே ஜாக்கி தனியான சூட் எல்லாம் செஞ்சு போட்டு வந்திருப்பானா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்ட்ரென்த்ஃபுல்லான டீமனா தான் சீரீஸ்ல காணிக்கப்பட்டிருப்பான். பட் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஃபோரம்ஸ் ஒன்னு செலிச்சவர் கிடையாது. பென்டன் சீரீஸ்ல ரொம்பவே ஸ்ட்ரென்த்தான ஏலியனா காணிக்க அலர்ஜி மாதிரி காணிச்சிருப்பாங்க. பூமியில பூ இல்லாம வேற என்னத்தங்க இருக்கும். இந்த பூமி இறக்கன ரொம்பவே ஸ்ட்ரென்த் கம்மியா காணிக்கும் ஃபோரம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. சோ பாக்கும்போது கண்டிப்பா ஃபோரம்ஸ்க்கு தான் இந்த பாயிண்ட் போகணும், அவன் தான் ஒரு அப்பர் ஹேண்ட்ல இருக்கான். அண்ட் இப்போ ஆறாவதா பார்க்க போற டீமன் யாருன்னா சீஃபோ அப்படினு சொல்லப்படுற ஸ்கை டீமன் தான். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல காணிக்கப்பட்ட டீமன்ஸ்லயே பவர் குறைஞ்ச சொத்தையான டீமன்னா அது இந்த சீஃபா தான் இருக்கும்னு. பட் சீரீஸ்ல அதிகப்படியா காணிக்கப்பட்ட டீமனாவும் இந்த டீமன் இருந்திருக்கும். அண்ட் இதுக்கு டஃப் கொடுக்கறது மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்டன்ல நிறைய ஏலியன் சொல்லலாம், ஏன்னா இதுக்கு அந்த அளவுக்கு பவரே இருந்திருக்காது. பட் உருவமைப்பு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆம்னிவர்ஸ் சீரிஸ்ல காணிக்கப்பட்ட ஆஸ்ட்ரோடக்டைல் ஒரு பெர்ஃபெக்டான காம்படிட்டரா இருப்பார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே ஸ்கைல பறக்குற பவரோடையும் அதிகமாக வெயிட் தூக்குற ஒரு ஆளாவும் தான் காணிக்கப்பட்டிருப்பாங்க. சீஃபுவோட உடலமைப்பு பாதி ஹியூமன் அண்ட் பாதி வவ்வால், இந்த ரெண்டு இனங்களோட கலவு மாதிரி தான் காணிக்கப்பட்டிருக்கும். பட் பென்டன் சீரிஸோட ஆஸ்ட்ரோடக்டைல் மனிதனோட தோற்றம் பிளஸ் டைனோசரோட தோற்றம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணது மாதிரி காணிக்கப்பட்டிருக்கும். சீஃபுனாலையும் அதிகப்படியான வெயிட்ட தூக்க முடியும், அதே மாதிரி ஆஸ்ட்ரோடைட்டினாலையும் அதிகப்படியான வெயிட்ட தூக்க முடியுங்கிறது மாதிரி தான் சீரிஸ்ல காணிச்சிருப்பாங்க. சீஃபுக்கு அவனோட கூரிய நகங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், அதே மாதிரி ஆஸ்ட்ரோடைட்டிலுக்கும் அதோட கூரிய நகங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் ஆஸ்ட்ரோடைட்டிலுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அதோட பற்களும் பயங்கர அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அதுக்கு. ஆனா இந்த இடத்துல ஷீஃபுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்காது, அவன் பற்களை யூஸ் பண்ணதுமே சீரீஸ்ல காணிச்சிருக்க மாட்டாங்க. மேஜிக் எபிலிட்டி மட்டும்தான் இவனுக்கு ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். பட் அந்த அட்வான்டேஜை யூஸ் பண்ணி கூட இவன் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணாம ஒரு குழந்தையா மாறுறது மாதிரியான ஏமாத்து வேலைகளை தான் பண்ணுவான். ஸோ பவர் வைஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆஸ்ட்ரோடைட்டலுக்கு தான் இந்த பாயிண்ட் போகணும். ஜெட்ரே எடுத்தோம்னா கண்டிப்பா பென்டன் சீரிஸோட ஜெட்ரே தான் வின் பண்ணும்னு கூட சொல்லலாம். அடுத்த இயலாவது வர டீமன் என்னதுன்னா பாய்ஸா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற வாட்டர் டீமன் தான். ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரீஸ்ல இவ கொஞ்சம் பவர்ஃபுல்லான டீமன் கூட சொல்லலாம். நிலவரக்கனோட புத்திசாலித்தனத்துல பாதையும் விண்ட் அண்ட் எர்த் டீமன்ஸோட ஸ்ட்ரென்த்ல பாதையும் சேர்த்து இவளோட கலவை அமைஞ்சிருக்கும். அதனாலேயே கூட சீரீஸ்ல இவளுக்கு ரெண்டு எபிசோட ஒதுக்கி இருப்பாங்க பிடிக்கிறதுக்குன்னே. அது மட்டும் இல்லாம இவளோட ஹையர் அட்வான்டேஜ் என்னதுன்னா வாட்டர் தான். இவளை கம்பேர் பண்ணும்போது பென்டன் சீரீஸ்ல கண்டிப்பா ரிப்ஜாஸ் தான் எடுக்க முடியும், ஏன்னா அந்த ஏலியனால தான் ரொம்பவே ஆழ்கடல்ல கூட சர்வை பண்ண முடியும். ஆனா ரிப்ஜாஸுக்கு இவள மாதிரி வாட்டர் பால்ஸ் எல்லாம் மேக் பண்ண தெரியாது. பட் வாட்டர் பால்ஸ் கூட மேக் பண்ணி ஒரு ஆயுதமா எதிரிகள் மேல வீச முடியும் இவளால.
அண்ட் இவளால் தரையில் கூட நிறைய நேரம் சர்வை பண்ண முடியும். பட் ரிப்ஜாஸ்னால கண்டிப்பாக சர்வை பண்ண முடியாது. இவளால் வாட்டர் மட்டும் இல்லாமல் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக மேனுப்புலேட் பண்ணி அவளுக்கு தேவையான வடிவத்திலேயே மாற்றிக்க முடியும் சொல்கிறாங்க. இது அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி தான் அவள் அச்சீவ் பண்ணுறான். மேலும் அவளால் சூப்பர் அஜிலாக செயல்பட முடியும். ஆனால் இந்த பக்கம் ரிப்ஜாஸ்னாலையும் சூப்பர் அஜிலாக செயல்பட முடியும். கரையில் ஒரு உருவத்தையும் தண்ணியில் ஒரு உருவத்தையும் இவ்வளோ மாதிரியே எடுக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஒரு ஈக்குவலான ஆப்போனன்ட் தான். பட் இவளால் வாட்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த வாட்டரையே க்ரஷ் பண்ண முடியும். அது ரொம்பவே சாத்தியம் இல்லாத ஒன்று ரிப்ஜாஸோட பவரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட் ஜாக் ஜென் அட்வென்ச்சர்ஸுக்கு தான் போகணும். அண்ட் நம்ம இப்போ ஃபைனலாக பார்க்க போகிற எட்டாவது வில்லன் யாருன்னா ஷிண்டுன்னு அழைக்கப்படுற ஃபயர் டீமன் தான். வெல் இவளுக்கு ஆப்போனண்டா யார் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பார்த்து ஏலியன் எக்ஸை வச்சு இவளோட சோழியை ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடலாம். பட் அது அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்காது இந்த மாதிரி ஒரு கம்பேரிசனில். ஸோ இவளோட உருவமைப்பை வச்சு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஹியூமாங்கோசோரஸ் மாதிரியான ஸ்ட்ரென்த்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அண்ட் டைனோசருக்கும் ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் தான் கரெக்டாக இருக்கும். அது நம்ம ஹியூமாங்கோசோர் தான். ஷிண்டுவோட பேஸ் பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் தான். அதாவது டிராகன் முத்திரை மந்திர அதோட பவர் தான் இவளோட பேஸ் பவரா இருந்திருக்கும். கூடவே சூப்பர் ஸ்ட்ரென்த்தாவும் இவ இருந்திருப்பா மத்த டீமன்ஸ் காட்டிலும். ஏன்னா மத்த எல்லா டீமன்ஸை விடையும் இவ தான் ரொம்பவே வயசுல சின்னவனா காணிக்கப்பட்டிருக்கும் சீரீஸ்ல. ஜாக் ஜென் கூட கோட்டையில வச்சு ஃபைட் பண்ற அந்த எபிசோட்ல நீங்க பாத்துருப்பீங்க இவள்கிட்ட எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் ஸ்பீடும் இருக்கும் அப்படிங்கறத. அண்ட் கூடவே மந்திரக்கல்களோட உதவினாலதான் மத்த பவர் எல்லாத்தையுமே அவ அடைஞ்சிருப்பா. ஸோ மந்திரக்கல் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவளுக்கு இருக்கக்கூடிய அப்பர் ஹேண்டே ஃபயர் பவர் தான். இந்த பக்கம் ஹியூமாங்கோசோர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ரென்த்து தான். அண்ட் அந்த ஏலியன்னால் வளரக்கூட முடியுங்கிறது மாதிரி தான் சீரீஸில் காணிச்சிருப்பாங்க. கூடவே அல்டிமேட் ஹியூமாங்கோசோராக அது மாறும்போது அதோட கைகள்லேருந்து ஃபயர் பவரும் யூஸ் பண்ண முடியும். அதனால் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஈக்குவலான பவர் இருக்கக்கூடிய ஹெட் டு ஹெட் ஃபைட் பண்ணுற ஏலியன் அண்ட் டீமன்ஸ் தான். ஆனால் என்ன ஷிண்டு டிராகன் ஹியூமாங்கோசோர் டைனோசர் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மந்திரக்கலை யூஸ் பண்ணால் ஷிண்டு வின் பண்ணுவான். அல்டிமேட் ஏலியன் ஃபார்மை யூஸ் பண்ணி ஷிண்டு மந்திரக்கலை யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக ஹியூமாங்கோசோர் தான் வின் பண்ணும். ஸோ இந்த விஷயத்தில் இந்த பாயிண்ட்டை ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டோட்டல் பாயிண்ட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் அப்பர் ஹேண்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பென்டன் சீரீஸோட ஏலியன்ஸ் தான் அப்பர் ஹேண்டில் இருக்குது. இது நான் மினிமலான பவரை வச்சு தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருந்துமே பென்டன் சீரீஸோட ஏலியன்ஸ் தான் அப்பர் ஹேண்டில் இருக்குது. சப்போஸ் இந்த ஏலியனை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வேறு ஏலியனை யூஸ் பண்ணியிருக்கணும், அப்போந்தான் ஜாக் ஜென் சீரீஸோட டீமன்ஸ் வின் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஏலியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஏலியன் உருவத்திலேயாவது ஒத்து போகணும், அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரென்த்லேயாவது ஒத்து போகணும். அப்படி ஏதாவது ஒரு ஏலியன் இருந்தால் மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்ணுறதுக்காக நான் உங்களை இதே மாதிரி வேறு ஒரு அடிபொலி வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.